வெல்கம் டு யுவர்ஸ்னஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிக்கணும். தோல் சீவின கேரட்டு எல்லாத்தையும் குட்டி குட்டி துருவலாக துருவி வச்சுக்கணும். அந்த துருவின கேரட் இதான். இதை நம்ம எப்படி அல்வாவாக மாற்றலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில் துருவின கேரட்டை போடுறேன். கேரட்டுக்கு தகுந்த மாதிரி பால் நம்ம ஊற்றணும். நான் எடுத்திருக்கேன் கேரட்டுக்கு 3 டம்ளர் பால் வடிகட்டி ஊற்றுறேன். பால் நல்லா சுண்டி வர மாதிரி கிளறணும். நம்ம இந்த பாலில் இப்போ கேரட்டை வேக வைக்க போகிறோம். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பால் நல்லா சுண்டி வருது, கேரட்டும் வெந்திருக்கு. அதில் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நம்மளுக்கு நல்லா ருசியாக இருக்கும். நான் இப்போ எடுத்திருக்க கேரட்டுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக மாறும் கேரட் அல்வா. இப்போ பாருங்கள், சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக மாறிடுக்கு. இதில் கீழே ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்க்குறேன். ஏலக்காய் தூளை இப்போ நம்ம கேரட் அல்வாவில் சேர்க்கலாம். இதோடைய வாசனை சாப்பிட்றவங்களுக்கு நல்ல மனமாக இனிமையாக இருக்கும். இப்போ நம்ம கேரட் அல்வா நல்லா சுண்டிடுச்சு. இதை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அதில் நெய் ஊற்றினா நெய் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம முந்திரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். நல்லா முந்திரி ரோஸ்ட் ஆக ஆரம்பித்தோடனே கொஞ்சம் ஒரு கால்வாசி ரோஸ்ட் ஆகினோடனே நம்ம திராட்சையை ஆட் பண்ணலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணால் திராட்சை ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும். அதனால் முந்திரி கொஞ்சம் இதானோடனே தான் ஆட் பண்ணணும். இப்போ திராட்சையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா திராட்சை நெய்யில் போட்டோடனே லைட்டாக உப்புன மாதிரி வரும். ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகுது. அந்த ரோஸ்டான கீழே ரோஸ்டான முந்திரி திராட்சையை இப்போ நம்ம எடுத்து கேரட் அல்வாவில் ஊற்றலாம். ஃபைனல் டச்சாக நெய்யில் ரோஸ்டான முந்திரி திராட்சையை ஊற்றினோடனே நம்ம கேரட் அல்வா ரெடி. இப்போ நம்ம கேரட் அல்வா சூடாக வித் கேஷ்நட்ஸ் அதோட சாப்பிடலாம்.